பாப்பா லோகே. வணக்கம்யா. காலையில 8 மணிக்கு பூஜை. சரிங்க. சரியா குடு. ஆட்டக்காரங்கள கருக்கள்லயே வர சொல்லிடு. வந்துருவாங்க ஐயா. வரையா? சரிப்பா. சரி போயிட்டு. எப்ப யானைக்காரங்களை கூப்பிட்டலாம்பா? ஐயோ மறந்தே போயிட்டேன். சுப்பிரமணி ஐயா, களத்தை சுத்தம் பண்ணிடியா. சரிங்க. அப்படியே பூஜைக்கு தயார் பண்ணிட்டு விருந்து வைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி வைங்க. வாங்க பாரு. நீ செல்லா கூட்டிட்டு களத்துக்கு போயிரு. தம்பி, நாளைக்கு அறுவடை திருநாள். அறுக்கிற முத கதிரையும் அளக்கிற முதப்படி நெல்லையும் நாங்க சாமிக்கு தான் படைப்போம். இப்ப நீ தானே எங்களுக்கு சாமி? என்ன தம்பி பாக்குற? இந்த ஊரே ஒண்ணு அப்படித்தானே பாக்குது. நாளை காலையில பூஜைக்கு வந்துரு. முத படையில உங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க அறுவடை ஆரம்பிச்சுக்கிறோம். என்ன, திருவிழா முடிஞ்சது நீங்க எல்லாம் போறத நினைச்சா மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏ சும்மா, எல்லாரும் வந்துருங்க. என்ன ஐயா, உங்க உங்க பொண்ணு அல்லியா என் மாப்பிள்ள சேர்த்து வச்சு பேசின உங்க அதுக்கு வந்துருச்சா? அட போங்க. அந்த காவாளி பைய கும்பனால இந்த ஊர் அழியணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இப்ப நல்லபடி அறுவடை நடக்க போதா? பகுத்தரிச்ச என்ன தேவை பிரச்சனை பண்றதுக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் காதல போட்டுக்காதீங்க. ஐயா, தம்பிய பத்தி அவங்க தப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா, காலையில நேரங்காலத்தோட வந்து சேர்ந்துருங்க. வந்துருங்கய்யா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கா பாரு. ஏதா வேற பொழப்பே இல்ல, சும்மா கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். பத்தி பேசிட்டாங்க யாருக்கா? சிங்க நாங்க கேட்க கூடாதா? நம்ம வீட்டு பொண்ணு பத்தி உங்களுக்கு தெரியாது? அவங்க எல்லாம் பத்தி தப்பா பேசுறாங்கன்னா அதுங்கெல்லாம் பழங்கஞ்சிங்க, அப்படிதான் பேசும். நான் தலைநிமிந்து நடக்கணும் தான் நீ ஆசைப்படுவ? நீ ரத்தன்டா, தப்பு பண்ணாது. மாணிக்கத்துக்கு பழம் கொடுத்தியா? இங்க பார், இப்ப நீ போகலனா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். விடுமாமா, நான் பாத்துக்கிறேன். விடுமாமா. மணிக்கம், இந்த குடி. இரு, பக்கத்தில் போகுது.
மாணிக்கம் எப்படி இருக்கான்? ஆ, இருக்கான். நாளைக்கு அறுவடை முடிஞ்சதும் நாங்கெல்லாம் கிளம்புறோம். என்ன மாமா, கிளம்புறோம்ல? சத்தியமா சொல்றாள், உங்க அப்பா மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சுட்டு என் கழுத்துல கத்தி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், 300 என்ன இந்த உலகமே வந்தாலும் எதிர்த்து உனக்கு தூக்கிட்டு போயிருப்பேன். அவரு என்ன கடவுள்கிறார், சாமிங்கிறாரு, என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய என் முன்னாடி வந்து நிறுத்துறாரு. அதை தாண்டி என்னால வர முடியல, அதை தாண்டி வரவும் கூடாது. எனக்கு என்ன சரி என்ன தெரியல, என்ன மன்னிச்சு. நீ ரத்தன்டா, தப்பு பண்ணாது. நம்மளை பத்தி எல்லாத்தையும் மறந்துட்ட. நானும் மறந்துட்டேன். அதை சொல்லிட்டு போல இருந்த வந்த மாணிக்கத்தை நல்லா பாத்துக்க வரையா எவண்டியல் வர. மாணிக்க வேலை காட்ட ஆரம்பிச்சுட்டான். கும்பமாமா, ஆ!
பின்னாடியே ஓடி வருவிய. இனிமே எப்படா வருவேன்? மன்னிச்சிடுறான். மதம் பிடிச்சிருந்தது உனக்கு இல்லடா மாணிக்கம், எனக்குதான். நான் ஏன் அழி உன்னை பார்த்தேன்?